ஃபோனு ஒயரால் கட்டியிருந்த வரைக்கும் மனுஷங்க ஃப்ரீயாக இருந்தாங்க. எப்போ ஃபோன்லேருந்து ஒயரை கட் பண்ணாங்களோ அப்பையிலேருந்து நம்ம கையில் பாம்பு மாதிரி சுற்றிக்குச்சு, கையை விட்டு போக மாட்டேங்குது. அதனால் என்னமோ நோக்கியா அப்போவே ஸ்னேக் கேம் லான்ச் பண்ணிருச்சு போல. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மொபைல் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்த நோக்கியா 1100 அதோட ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? 1.5 இன்ச். இப்போ இல்லைங்க, அப்போ ஃபோனோட சின்ன பார்ட்டை தான் கவர் பண்ணிச்சு டிஸ்பிளே. மீதி 70% கவர் பண்ணுறது அந்த ஃபோனோட கீபேட் பட்டன் தான். ஏன்னா அப்போ ஸ்க்ரீன் சைஸுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இதெல்லாம் நடந்தது 2003. 2 வருஷம் கழித்து கேசியோ ஜி ஜோன் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் ஃபோனை லான்ச் பண்ணிச்சு. அதிலிருந்து 2 வருஷம் கழித்து நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிற ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. அப்பையிலேருந்து ட்ரெண்ட் மாற ஆரம்பிச்சுது. ஃபோனுனா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸை தூக்கி சாப்பிட்டுச்சு வாட்ஸ்அப். எல்லாமே இன்ஸ்டன்ட் மெசேஜிங் தான். அந்த டிஸ்பிளேவை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி ரெட்டினா டிஸ்பிளேவை லான்ச் பண்ணிச்சு ஐஃபோன். அதே வருஷத்தில் சாம்சங் அவங்களோட எஸ் சீரீஸ் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்த ஃபோன்லேயே இதுதான் தின்னஸ்ட் ஃபோன். ஹை பவர்ஃபுல் ஜிபியும் கொடுத்துருந்தாங்க. கூகுள் அவங்களோட நெக்ஸஸ் எஸ் ஃபோனில் என்எஃப்சியை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு லான்ச் பண்ணது மோட்ரோலோ தாங்க. 2011 சாம்சங் அவங்களோட 2வது எஸ் சீரீஸ் ஃபோனில் ரொம்பவே தரமான ஆமோல்டு பேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த வருஷத்தோட சாம்சங் ஃபோன் லான்ச் ஆகிருச்சு. அடுத்து என்ன, ஆப்பிள் தானே. அது என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது பேரு கூட சிரியாம். மோட்ரோலா சும்மா இல்லாமல் புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட ஆட்ரிக்ஸ் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொண்டு வந்தாங்க. ஆப்பிள் அவங்களோட சைடில் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சைடு ஒரு பிராண்டு கொண்டு வந்திருக்கணுமேன்னு யோசிக்க போது தான் சாம்சங் அவங்களோட சொந்த தயாரிப்பான எஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை லான்ச் பண்ணுச்சு. இதில் ஐ ட்ராக்கிங் எபிலிட்டிலாம் கொண்டு வந்துருந்துச்சு. அடுத்து நோக்கியா அவங்களோட லூமியா ஃபோனில் ஒரு சூப்பர் சென்சிட்டிவ் ஸ்க்ரீனை கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் உள்ள ஃபோன். 2014 எல்ஜி அவங்களோட G3 ஃபோனில் குவாட் HD டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் பிக்சல் ரெசல்யூஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2015 சாம்சங் அவங்களோட S6 எட்ஜில் ஸ்க்ரீன் சைட்ஸ் எல்லாம் வளைச்சு ஒரு கர்வ்டு டிஸ்பிளே ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. என்னதான் சைடில் இருக்க பெசல்ஸை ரிமூவ் பண்ணாலும் மேலையும் கீழேயும் பெசல்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. 2016 கூகுள் பிக்சல் லான்ச் ஆச்சு. இதுதான் இருக்கிறதுலையே தி பெஸ்ட் கேமரா ஃபோன்னு பேர் வாங்குச்சு. அதே வருஷம் சோனி அவங்களோட எக்ஸ்பீரியா XZ ஃபோனில் 4K டிஸ்பிளேவை கொண்டு வந்தாங்க. அந்த வருஷத்தோட ஐஃபோன் 7 Plus அவங்க டியூவல் கேமராவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கையும் தூக்கிட்டாங்க. 2017 ஏசூஸ் கிட்ட இருந்து ஜென்ஃபோன் AR வந்துச்சு. இதுதான் 8GB ரேமோட வந்த ஃபர்ஸ்ட் ஃபோன். இதில் ஆகுமெண்டட் ரியாலிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. 2017 ஐஃபோன் அவங்களோட iPhone XL லான்ச் பண்ணாங்க. இதில் மிகப்பெரிய டிராபேக்கை ஓவர் கம் பண்ணாங்க. இந்த ஃபோன் ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான். ரொம்பவே தின்னான பெசல்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸை நாச்சுன்னு பேர் வச்சாங்க. உலகத்திலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன். இவ்வளோ பெரிய டிஸ்பிளேவும் ஹை ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் இருந்துச்சு. இந்த லான்ச்சில் அவங்க ஒரு ஃபோனை மட்டும் லான்ச் பண்ணல. iPhone X, iPhone XS, iPhone XX Max, iPhone XR நாலு விதமான ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இது ஃபோனுக்கே முன்னுதாரணமா இருந்துச்சு. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பல பிராண்ட் நாட்சை வச்சு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. சாம்சங் மட்டும் இந்த நாட்சை யூஸ் பண்ணவே இல்லை. 2018 ஹுவாயு ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் கேமரா ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அதே வருஷம் விவோ அவங்களோட X21 ரொம்பவே அட்வான்ஸான டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. என்னன்னா பின்னாடி உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, அதுவும் டிஸ்பிளேக்குள்ள. இதுதான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உள்ள ஃபோன். எல்ஜி அவங்களோட V40 ThinQ டியூவல் செல்ஃபி கேமராவை கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் 5 கேமரா. இந்த பெசலையும் நாச்சையும் எப்படிடா குறைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ஓப்போ அவங்களோட F9 Pro நாட்சை ரொம்பவே குறைச்சி சின்ன கேமரா சைஸ் தவிர மீதி எல்லாம் டிஸ்பிளேவாக கொடுத்தாங்க. இதுக்கு
வாட்டர் ட்ராப் நாச்சுன்னு பேர் வச்சாங்க. நிறைய ஃபோனு இந்த வாட்டர் ட்ராப் நாச்சை வேற வேற பேரில் லான்ச் பண்ணாங்க. 2018 ஜூலையில் விவோ திரும்பியும் அவங்களோட ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. இந்த நாச்சையும் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு யோசிச்சு ரிமூவும் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேமரா எங்கன்னு கேட்பீங்க, அதனால தான் மெக்கனைஸ்டு பாப் அப் செல்ஃபி கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால ஃபோன் ஃபுல்லாவே டிஸ்பிளேவா இருந்துச்சு. இது ட்ரெண்டாகவும் மாறுச்சு. ஆனால் ஃபிளாக்ஷிப் ஃபோன்லலாம் இந்த மாதிரி பாப் அப் செல்ஃபி கேமரா கொண்டு வரல. ஐபி ரேட்டிங் கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால டிஸ்பிளேலையே ஒரு சின்ன கட் அவுட்டை கேமராவாக கொடுத்தாங்க. இதை பங்க்சுவல் கேமரான்னு சொன்னாங்க. இப்போ கூட பங்க்சுவல் கேமரா தான் ட்ரெண்டாக இருக்குது. இதுக்கு மேலே டிஸ்பிளேயில் ஒன்றும் பண்ண முடியாதுனால கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹானர் தான் ஃபஸ்ட்டு 48 megapixel கேமராவை கொண்டு வந்தாங்க. பாப் அப் செல்ஃபி கேமராலேயே பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. சாம்சங் அவங்களோட A80ல எதுக்குடா ஒரு ஃபோனுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா பேக்கில் ஒரு கேமரான்னு யோசிச்சு ரொட்டேட்டிங் பாப் அப் செல்ஃபி கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி ஏசூஸ் அவங்களோட 6Z ஃப்ளிப் அப் கேமராவை யூஸ் பண்ணாங்க. இதனால பனோரமா ஷாட்டை கூட ஒரே இடத்துல இருந்து எடுக்க முடியும். கேமரா ஆங்கிளை நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹுவாயு அவங்களோட ஃபோக்கஸை கேமராவில் வச்சு ஒரு 50x ஜூம் பண்ணுற கேமரா ஃபோனை கொண்டு வந்தாங்க. நோக்கியாவும் சும்மா இல்லை, பின்னாடி மட்டுமே 5 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனை கொண்டு வந்தாங்க. OnePlus 7 2019 90Hz ஃப்ளூயிட் அமோல் டிஸ்பிளே வித் குவாட் HD ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளேவை கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்ற பேர் பாப்புலர் ஆச்சு. விவோ அவங்களோட ஃபோனில் கேமராவை அப்டேட் பண்ணி டியூவல் பாப் அப் செல்ஃபி கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரியல்மியும் சும்மா இல்லை, அவங்களோட ஃபோனில் 64 megapixel கேமராவை கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் வித் 64 megapixel கேமரா. சாம்சங் புது ட்ரெண்டை உருவாக்குறதுக்காக ஒரு ஃபோல்டபுள் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இதை டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம். எல்ஜியும் G8X ரெண்டு டிஸ்பிளே உள்ள ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஒரு டிஸ்பிளேவை மெயின் ஃபோனாகவும் இன்னொரு டிஸ்பிளேயை ஒரு கேஸாகவும் இன்க்ளூட் பண்ணாங்க. செகண்டரி டிஸ்பிளே வேணும்னா அந்த கேஸை யூஸ் பண்ணி டியூவல் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கலாம். மோட்ரோலோவும் சாம்சங் கூட காம்படிட் பண்ண ஃப்ளிப் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இது ரொம்பவே அடக்கமாக ஒரு சின்ன பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். இதோட விலை ரொம்ப அதிகம், அந்த அளவுக்கு ஸ்பெக்கும் இல்லை. இந்த காரணத்தினால சாம்சங்கோட ஜி ஃப்ளிப்பை லான்ச் பண்ணாங்க. இதில் பிளாஸ்டிக் டிஸ்பிளே கொடுத்தாங்க. இதில் ஸ்பெக்கு நல்லாவே அள்ளி கொடுத்தாங்க. அதனால் மோட்ரோலோ ரேசரோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. எல்லாம் ஃப்ளிப்பு ஃபோல்டபுள் ஃபோன் லான்ச் பண்ணால் விவோ மட்டும் அவங்க முன்னாடி ஒரு டிஸ்பிளே பின்னாடி ஒரு டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணாங்க. 2020 சாம்சங் ஜி ஃப்ளிப் கேலக்ஸி ஃபோல்டபுள் ஓட ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி சூப்பரான ஹிஞ்ச் மெக்கானிசமோட கேலக்ஸி G Fold 2 லான்ச் பண்ணாங்க. இதில் பிளாஸ்டிக் டிஸ்பிளேக்கு மேலே கிளாஸ் லேயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சாமி இது எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்களோட Mi 10 108 megapixel கேமராவும் Mi 10 Ultra 120W ஃபாஸ்ட் சார்ஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2020 டியூவல் டிஸ்பிளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்ஜி விங்கில் ஸ்வில் மெக்கானிசம் யூஸ் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி டிஸ்பிளேவை டேர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இன்னும் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்.